ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி வந்து ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். டே விளாக் அப்படின்னா சண்டே இந்த மாதிரி இல்லை, ஃப்ரைடே தான் அந்த விளாக் எடுத்தது. ஃப்ரைடே அதுவுமா நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் வெளியே போயிருந்தோம், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் மட்டும் போயிருந்தோம். எங்கே போனோம், என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு சீக்கிரமே முழிப்பு தட்டிடும். நான் பொதுவாக 7:30 தான் எந்திரிப்பேன். இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னோடனே 6:30 முழிச்சாச்சு. முழித்து சாதம், சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் எல்லாமே வச்சு பிள்ளைகளுக்கு டிஃபனும் கெட்டி விட்டுட்டேன். பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பலாம் எந்த இதுவும் வீடியோ எடுத்தோம்னாலாம் முடியாது அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அறக்க பறக்க வேகமாக கிளம்பிட்டாங்க. நானும் வெள்ளனே சமையல் வச்சிட்டேன், நீயும் சாப்பிடுப்பான் அப்படின்னாங்க. நான் வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு, என்ன விரதமா அப்படின்னாங்க. விரதம் இல்லை, நீங்கள் வாங்கி கொடுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். வாங்கித்தாரு அப்படின்னு சொன்னாங்க. இறங்கையிலேயே செல்லை வச்சுக்கிட்டு இறங்கினேங்க, தடுமாறி கீழே உழுது போனேன். கிளம்பையிலேயே தடுமாறிட்டோம் அப்படின்றப்ப ரொம்ப மனசங்கட்டமாக இருந்துச்சு. ஐயோ என்னடா, கிளம்பையில இப்படி கீழே உழுக போயிட்டேன். உடனே இவங்க சொன்னாங்க, நீ ஒழுங்காக பார்த்து வரல, செல்லை பார்த்துக்கிட்டே வந்தேன்னா அப்புறம் அப்படி தான் தடுமாறும் அப்படின்னு சொன்னாங்க. அது என் மேல தப்பும் இருக்குது, ஆனால் இத்தனை நாள் வந்து உழுகலையே, இன்னைக்கு கால் நல்லா இடறிடுச்சேன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஒன்றும் செய்யாது, கோயிலுக்கு தானே போகிறோம், வா அப்படின்னு சொல்லி கிளம்பினோம். வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு தாங்க வந்தேன். நான் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை, வெளியே வரையில் சாமி கும்பிட்டுட்டு தான் எப்பயுமே வெளியே கிளம்புவேன். பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு சாப்பாடெல்லாம் எல்லாத்தையும் கட்டி விட்டுட்டு சூப்பராக முடிவுச்சேன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டு பிள்ளையார் பட்டி காரக்குள்ள அந்த சாமி பேர் என்ன, கொக்குடைய அம்மா, அவங்களோட கோயிலுக்கு போகிறோம். சரவணஸ்தூர் வரணும். இந்த செல்லு வந்து வாங்க பாருங்களேன், அது ஹீட் ஆகிட்டே இருக்கு. அது வந்து சரவணஸ்தூர் பில் காப்பி அந்த மேல வச்சிருக்கோம், அந்த பாக்ஸோட வச்சிருக்கோம். பொதுவாக பஸ்ஸில் ஏறிட்டு தூங்கிட்டேன்னா ஒன்றும் தெரியாதுங்க, தூங்கலை அப்படின்னா ஒரு மாதிரி வாந்தி வர்ற மாதிரியே இருக்கும். அதுவும் இந்த காரக்குடி போகிற வழி வந்து மதுரை டு காரக்குடி வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் பொழுது ரொம்ப ஒரு மாதிரி குடலை பரட்டிக்கிட்டு சங்கடமாக உட்காந்துருந்தேன். எப்படா இன்னியாரம் வாந்தி எடுப்போம்னு தெரியலையே அப்படின்னு இறங்கினோடனே நடந்து போகிற தூரத்தில் தாங்க அந்த கோயில் இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொப்புடைய நாயகி அம்மன் அப்படின்னு அந்த அம்மனோட பேர். கோயில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, பஜாருக்குள்ளேயா இருந்துச்சு. ஆனால் அந்த பஜாருக்குள்ளேயுமே தெப்பம், நல்ல பெரிய தெப்பம் போட்டு கட்டியிருக்காங்க. நல்ல பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சரி அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம் பிள்ளையார்பட்டி போகிறதோடன்ட்டு போனோம். என்னென்னா காலையில் பிள்ளைகளை ஸ்கூலில் அனுப்பி விட்டுட்டு கிளம்பியிருக்கோம், திரும்பவும் நான் பிள்ளைகளை பிக்கப் பண்ணுறதுக்கு வரணும் அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி எங்கேயுமே உட்காரல, ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷன்ற மாதிரி நின்றுட்டு ஓடியாந்துட்டோம். எனக்கு என்னென்னா அந்த ஊரில் அந்த அரண்மனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அரண்மனை வந்து நல்லாயிருக்கும், ஆத்தங்குடி அரண்மனைன்னு சொல்லுவாங்களாம், அந்த அரண்மனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு இங்கிட்டிருந்து இன்னும் ரொம்ப தூரம் போகணும்ப்பா, அதுக்கெலாம் இன்னொரு நாள் வருவோம், பிள்ளைகளை வந்து கூப்பிடணும், அதனால் அதெல்லாம் தோது இருக்காது அப்படின்னாங்க. அதே போல் வீடுகள் ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்களேன்னு பார்த்துக்கிட்டே வந்தேன். நம்ம வந்தது பஜாருக்குள்ளே, வீடை தேடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஏதாவது சாப்பிடு, நீ சாப்பிடாதனாலேயே குடலை பரட்டிக்கிட்டு வரும், பாந்திக்கு வர்ற மாதிரி இருக்கும், சாப்பிடு அப்படின்னாங்க. வேண்டாம், நான் பிள்ளையார்பேட்டைக்கும் போயிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னே, இல்லை இல்லை ஒரு கேக்கு இனிப்புக்காவது ஏதாவது சாப்பிடு, இல்லை மிட்டாய் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு கேக்குன்னோடனே விடுவோமா, கேக்கை தான் உடனே வாங்கினேன். வாங்கிட்டு நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, அதுக்கடுத்து ஒரு வீல் சிப்ஸும் வாங்கினேங்க. அந்த சிப்ஸு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த ட்ராவல் பண்ணையில் இந்த எண்ணெய் பலகாரம் அதுவும் செட்டிநாட்டு இதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா செம சொதப்பல், நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி சிக்குவாடை அடிச்சிச்சு. அத்தனைக்கும் கொஞ்சம் நல்லா பெரிய கடை தான், கேக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் அந்த இது வீரி சிப்ஸு நல்லாவே இல்லை.
மாதிரி டு காரக்குடி ஏறி வந்தோம் பாருங்களேன் ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸே திரும்பவும் நாங்கள் சாமி கும்பிட்டு வரும்போது பஸ் ஸ்டாண்டு போயிட்டு திரும்பவும் கிளம்பி வர்ற பஸ்ஸிலேயே திரும்ப நாங்களும் வந்து ஏறிட்டோம். அவர் கேட்டார், என்ன போனீங்களா சாமி கும்பிட்டீங்களா என்ன அப்படின்னு டிரைவர் கேட்டாங்க. அண்ணே போனேன் சாமி கும்பிட்டோம், அப்படியே நின்னோம், ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்தோம், ஓடியாந்துட்டோனே அப்படின்னு. எனக்கு பஸ்ஸில் ஏறி உக்காந்தோனையே நடக்கையில் ஒன்றும் தரலங்க, ஏறி உக்காந்தோனையே ஒரு மாதிரி குடலை பரட்ட ஆரம்பிச்சிருது. பிள்ளையார்பட்டி தான் போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து காரக்குடி அப்படின்றப்ப எனக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்தையும் ஆர்வமாக பார்த்தேன். ஏன்னா காரக்குடினாலே நிறைய ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொன்றா தேடினேன். சரி இன்னொரு நாள் நிதானமாக வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போகிற வழியில் குபேரர் கோயில்னு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் பைக்கில் வரையில் ஒரு டைம் போயிருக்கோம். இன்னொரு டைம் வந்து தம்பியோட காரில் வந்துருக்கோம். இப்போ வந்து பிள்ளையார்பட்டி இறங்கிட்டோம், இறங்கி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. குறுக்க போனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதுக்கு தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ரோடு வளைஞ்சு நெளிஞ்சு போகும்போது போகவே முடியலை, ரொம்ப ஒரு மாதிரி வாந்தியும் வர மாட்டேது. ஆனால் வாந்தி வர ஃபீல்டே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து பிள்ளையார்பட்டி வந்தாச்சு, குன்றக்குடி இது காரக்குடி ஒப்புடையம்மன் கோயில் முடிச்சுட்டு பிள்ளையார்பட்டி வந்திருக்கோம். இப்போயுமே டைம் முடிஞ்சிடும், வேகமாக போங்க அப்படின்னு இருக்காங்க. நான் இவ்வளோலாம் பேசிகிட்டு வர்றேன், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து விறுவிறுன்னு நட சாத்திடுவாங்களேன்னு ஓடிட்டாங்க. நான் மெல்லத்தான் நடந்து வருவேன் அப்படின்ட்டு நடந்து போனேன். பூஜை முடிஞ்சிருச்சோ, எவ்வளோ முன்னாடி போகிறாங்கன்னு பாருங்கள். லக் இருந்தால் வந்து சாப்பிடுவோம், சாமியை போய் பார்த்துட்டு வருவோம். அன்னதானத்துக்கிட்ட இருந்த கூட்டம் நிறையா இருந்துச்சு, பார்த்தா கோயில்கிட்ட போகல கூட்டம் இல்லையா, ஒருவேளை நட சாத்திட்டாங்களோ அப்படின்னு நினச்சி வந்தவங்கள்கிட்ட கேட்டேன். சாமி பூஜை தான் நடக்குது போங்க, இப்போ தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பூஜை அலங்காரம் பண்ணி திறக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா. கரெக்டாக நாங்கள் போக பூஜை முடிஞ்சு சாமி திறந்து தீபாரதனை காமிச்சுக்கிருந்தாங்க. அங்கே கரெக்டாக போயிட்டோம், பிரசாதம்லாம் அவங்க வேற கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னோடனே பூஜை முடிஞ்சிச்சோன்னு திடு திடுன்னு ஓடுறாங்க. எங்களுக்கு பிள்ளையார பார்க்கணும்னு கொடுத்து வச்சிருக்கவங்களுக்கு போனோம். கரெக்டாகிட்டு சாமி பார்த்தோம், எல்லாம் பூஜை முடிஞ்சு உட்காந்து நல்லா நிதானமாக இருந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம். நல்லபடியாக சாமியும் பார்த்தாச்சு, நல்லா கரெக்டாயத்துக்கு வந்துட்டோம். பூஜை முடிஞ்சு வந்துட்டு இப்போ அன்னதானத்துக்கும் வந்தாச்சு. லக்கு ஆனால் இருந்துச்சுன்னா பார்ப்போம், ஏன்னா ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம்னு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா பூஜை சாமி பார்த்தோமே தான் மெயினாக. அவசர அவசரமாக அங்கே ஓடி இங்கே ஓடியாந்து இங்கே ஓடியாந்து அப்படின்னு வந்தோம். அதுக்கு இது நல்லா பார்த்துருக்கோம். பசு மாடு பாப்பா எனக்கு வந்து ரெண்டாவது பந்தி ஓடும்னு நினைக்கிறேன், ரெண்டாவது பந்தி தான் ஓடும். இப்போ நாங்கள் மூணாவது பந்திக்கு தான் நிற்கிறோம்னு நினைக்கிறேன். இத்தனை ஒரு டைம் வந்து தம்பி எல்லாருமே வந்தப்போ சாப்பிட்ருக்கோம். இது வந்து அடுத்த டைம் சாப்பாடு சூப்பராக இருக்கும், நல்லா சுட சுட சாப்பாடு. அருகம்புல் நாங்கள் கொண்டு போய் வாங்கிட்டு போனோம், அருகம்புல்ல வாங்கிக்கிட்டாங்க, வாங்கி உள்ளே வரைக்கும் போயிடுச்சு சந்தோஷம். இப்படி தாங்க நான் வீடியோக்கு ஏதாவது பேசுவேன், பார்த்தா அவங்க ஒரு பக்கம் அவங்க வேறு டாபிக் பேசுவாங்க. எனக்கு வந்து என்னோட பேச்சுலேயும் கவனம் இருக்காது, அவங்களோட பேச்சுலேயும் கவனம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. சாப்பாடு வந்து நல்லா சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா செட்டிநாட்டு சாப்பாடு அப்படின்றப்ப நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தெப்பத்துக்கு சாமி தரிசனம் தான் முக்கியம்னு திடுத்துன்னு ஓடணும் பாருங்களேன். பார்த்துட்டு அதை அன்னதானத்துக்கும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இப்போ போய் கோயில் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஸ்டில் எடுத்துக்கிறோம், போட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு வந்தோம். தெப்பத்தில் மீன் நிறைய இருக்கும், இந்த டைம் வந்தோமோ கண்ணுக்கு தெரியலை, பார்த்தா ரொம்ப உத்து பார்த்து ரொம்ப நேரமாக பார்த்தா தான் தெரியுது. மட்டும்தான் பேசணும், இது நோ ஆர்கியூமெண்ட், எதுக்குங்க இதை ஆன் பண்ணி விட்டீங்க, இது காமெடியெலாம் கிடையாது. நான் பேசையில் ஃபுல்லு என்ன பண்ணுறாங்கன்னா குறுக்க குறுக்க பேசி பேச்சையே புரிய விடாத மாதிரி பண்ணி விடுறாங்க. பேசலை, இது வந்தவங்க முதல் காரக்குடி போயிட்டோம், காரக்குடி போய் சாமி கும்பிட்டு வந்த பஸ்ல ரிட்டர்ன் வந்துட்டோம். பரவாயில்ல, அந்த இது வந்து இறக்கி விட்டாங்க, இந்த பாதை வழியா போங்கன்னு. ஆனா அது ரொம்ப தூரம் நடந்து வர்ற மாதிரி இருக்கு, ரொம்ப மழை பறந்துச்சு. வந்தோம் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கூட்டமா இருந்துச்சு. சாமியை பார்க்க சாமி வர இது பண்றாங்களான்னு கேட்டோம், பூஜை நடக்குதுன்னு சொன்னாங்களா. வந்து சாமியை பார்த்தோம், பார்த்துட்டு ரெண்டாவது பந்தியோ மூணாவது பந்தியான்னு தெரில போய் சாப்பிட்டோம். சாப்பாடு என்னென்னா சாதம் சாம்பார் ரசம் மோர் பொடலங்காய் கூட்டு உருளைக்கிழங்கு மசியல் நல்லா காரசாரமாக இருந்துச்சு. காரசாரமான அந்த காரக்குடி சமையல்னு சொல்லுவோம் பாருங்களேன், அது மாதிரி நல்ல ஒரு காரசாரமான சாப்பாடு சாப்பிட்டாச்சு.
அப்புறம் திரும்ப வந்து ஒரு 5 நிமிஷம் சுத்தி ஒரு இதெல்லாம் போட்டோ வீடியோ எடுத்துக்கோமாட்டு. இந்த குளத்துல குளிக்க முடியுமா? மீன் வீசி கிடக்கும் அங்கிருந்து ஒரு உள்ள குளிச்சுட்டு அந்த செல்லா சாங்க அதான் அப்படியே கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்தோம். பார்த்துட்டு சாமி தரிசனம் சூப்பரா முடிச்சிட்டோம். மணி என்ன ஆகுது? மணி 2:30 தாங்க ஆகுது. இன்னும் குழந்தைய கூப்பிட போல எவ்வளவு ஃப்ரீயா பேசிட்டு இருக்கா பாருங்க. பையன் வந்து அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டேன், அதனால பிளான் பண்ணியே வந்துருக்கீங்களா? அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். எப்படி கிளம்புறோம் அப்படின்றப்ப நமக்கு தெரியும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அறக்க பறக்க பஸ் கிடைக்க தோதுல. நம்ம பைக்ல ஏன்னா இந்த டயத்துக்குள்ள போயிடலாம், கரெக்டா அவனை கூப்பிட போயிடலாம். பை பஸ்ல அப்படின்றப்ப லேட் ஆகும் அப்படின்ட்டு லேட் ஆச்சு, 4:30 தாண்டிச்சுனா ஆச்சுட்டு போயிரு அப்படின்னு பக்கத்துலனால போக சொல்லிட்டேன். இப்போ இனிமேல் வந்து பஸ் ஏறி மதுரைக்கு எண்ணியாரம் போய் சேர்றோம் தெரில. அங்கே போய் இன்ட்ரோ இது பண்ணி முடிச்சேனாலும் சரி இல்லைனாலும் ஓகே, பாருங்க பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அடுத்து வந்து என்ன பண்றோம் அப்படின்றத அடுத்து சொல்றேன். இப்பனால எங்களுக்காக வெயில் கொஞ்சம் நேரம் நிக்குது. வெயில் வெக்க வெயில் இல்ல, ஆனா வேர்த்து கொட்டுது. மழை பெய்யுமா என்னன்னு தெரியல, வேர்த்து கொட்டுது. வெக்க தாங்கவே முடியல, எனக்கு வேர்த்து வேர்த்து ஒழுகுது. லாஸ்ட் டைம் வந்து பழனிக்கு போனப்ப கூட நான் நடந்து வரையில பேசினா ரொம்ப டயர்டாக இல்லைங்க இங்கே ஊர் அந்த பஸ் ட்ராவல் வந்து அடுத்தடுத்துன்றப்ப எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் மதுரைக்கு வந்துட்டோம். வந்த பிறகு உங்களோட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கிட்டத்தட்ட இது வந்து நாங்கள் 1 மாதமாக கலெக்ட் பண்ண கிளிப்பிங். இது 1 மாதம், அதாவது குருவி வந்து எங்கள் வீட்டில் கூடு கட்டியிருக்குங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா கூடு கட்டியிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூடு கட்டியிருந்துச்சு, முட்டை பொறிச்சிச்சு. அது நல்லா வளர்ந்துச்சா என்ன தெரில. நாங்கள் 2 நாள் வந்து சேத்தூர் போயிருந்தோம். அது என்ன ஆச்சு ஏதுன்னு தெரியலை அந்த சமயம், அது நாங்கள் பார்க்கலை. ஆனால் இந்த ஸ்டேஜெலாம் வரல, நாங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த ஸ்டேஜெலாம் வரல. அந்த குருவி வந்து நல்லா இருந்துச்சா என்னன்னு தெரில. ஓரளவுக்கு நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. இந்த வட்டம் வந்து இந்த குருவி வந்து எப்படின்னா எங்களோட ஜன்னலை வந்து தட்டி தட்டி பார்க்குங்க. அது தட்டுற நேரம் நம்ம வந்து திறந்துட்டோம்னா அங்கே நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அது கெட்டாது அப்படின்றனால நாங்கள் திறக்கவே இல்லை. ஆனால் வேப்பங்குச்சி பஞ்சு நார் இத்தனையும் கொண்டு வந்து ஒவ்வொன்றா வீடு கட்டுறத பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கு அதோட நினப்பு என்னன்னா நம்ம ரொம்ப மறைவான இடத்துல வீடு கட்டுறோம் அப்படின்னு. அதாவது எங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் மணி பிளானட்டை படர விட்டுருக்கோம். அதில் தான் வந்து குருவி கூடு கட்டி இருந்துச்சு. மொதல் டைமும் அதில் தான் இருந்துச்சு, ஆனால் வாசலுக்கு முன்னாடி இருந்துச்சு. இந்த வட்டம் வந்து ஜன்னல் கிட்ட இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வந்து இப்படி கெட்டி முடிச்சுட்டு 3 முட்டை தாங்க போட்டிருந்துச்சு. போன டைமும் வந்து 3 முட்டை தான், இந்த வட்டமும் வந்து 3 முட்டை தான் போட்டிருந்துச்சு. பொதுவாக வந்து நம்ம அதை நோட் பண்ணுறோம், அதை முட்டையெல்லாம் தொட்டோம்னா அந்த முட்டையை அதுவே கீழே தள்ளி விட்டுருமா, அதுக்கு தெரியுமா, அதனால் தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வட்டம் எதுவுமே பண்ணலை. ஜன்னல் வழியாக அது ஒவ்வொரு இதையும் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். டெய்லி வந்து ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு முட்டை போட்டுச்சு. 3 முட்டை போட்டு ஒரு 15 நாள் வந்து அடைக்காத்துச்சுங்க. அடைக்காத்து அடுத்து வந்து 2 முட்டை வந்து குஞ்சு பொறிக்க போகுது அப்படின்றப்ப குருவியோட அம்மா அப்பா வந்து 2 பேரும் கீச்சு பிச்சுன்னு கத்துறாங்க. அந்த மணி பிளானரில் உட்காந்து கத்துதுக. ஏன்னா நான் முதல் டைமும் அதை நோட் பண்ணியிருக்கேன். முதல் எங்கள் வீட்டில் கூடுகட்டினப்பையே நோட் பண்ணியிருக்கேன். இந்த வட்டம் நோட் பண்ணேன். சுற்றி கத்துது அப்படின்னா குஞ்சு பொறிச்சிருச்சு அன்னைக்கு அப்படின்னு நம்மளாம் வந்து கை தட்டி செலிப்ரேட் பண்ணுவோம்ல பாருங்களேன், அது மாதிரி அது வந்து சுற்றி சுற்றி நின்று கத்துது. அதுவே கூட உடச்சி திறந்து வர்றது. நான் அது கத்திட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போனோடனே எடுத்து பார்த்தா ஜன்னலை திறந்து பார்த்தா நல்லா இதாக இருந்துச்சு. ஆனால் கூடு கெட்டதுன்னா அங்கே வந்து எதையுமே சுத்தம் பண்ணக்கூடாதான். அது எப்படி இருந்துச்சோ அந்த அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த குருவி வந்து ஓகே இது நம்ம இடம் அப்படின்னு யோசிக்கும் அப்படின்ட்டு எங்களோட ஜன்னலாம் நாங்கள் கொஞ்சம் கூட எதுவும் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலைங்க. நல்லா பிரித்து வந்து சாப்பாடு ஊட்டுறது எல்லாத்தையுமே சின்ன சின்ன கிளிப்பை எடுத்து வச்சுருந்தோம். நல்லா வந்து ஈ புழுவு இதாக வச்சு ஊட்டுச்சு. சாப்பிட்டுட்டா எப்படி கிடக்குது பாருங்க, இப்படி தான் நல்லா வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டுட்டா ஆனு கிடக்குது. எங்கள் வீட்டில் ஜன்னலை திறந்து அப்படி கூப்பிட்டாலே போதும், உடனே வந்து அண்ணாந்துக்கிட்டு ஆனு தான் இது பண்ணுது. 3 நாளே கண்ணே திறக்கலை, இப்போ நல்லா கண்ணு திறந்து வளர்ந்துருச்சு. இதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினச்சேன். ஓரளவுக்கு சேஃப் ஆன பிறகுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நைட்டு வந்து வந்தது பேசியிருக்கேன் கேளுங்க. திருப்பத்தூர் வந்து மதுரைக்கு பஸ் ஏறி வருவோம் அப்படின்னு பிளான் போட்டது. மதுரை பஸ் வந்தோடனே சாப்பிட்டதோட தடுத்தடுத்தோட ஓடியாந்து பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறினதுல இருந்து எனக்கு வாமிட்டிங் வர்ற மாதிரியே இருந்துச்சு. வழியில ஃபுல்லும் பஸ்லாம் வாந்தி, அதனால டயர்டு. ஒரு வீடியோ கூட எடுக்கவே இல்லை. அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றனால ஃபுல்லாக சாமி இது சாமி கும்பிட்டுட்டு 2 பிளவுஸ் தைக்க வேண்டியது இருந்துச்சு. 2 பிளவுஸையும் உட்காந்து தைச்சிக்கிட்டு இருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.